எல்லோருக்கும் வணக்கம். பௌதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது மெடிடேஷன். மெடிடேஷனை பற்றி நிறைய பதிவு நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் புரிதல்னு ஒரு பதிவு வேணும்ல. எவ்வளோ தான் நம்ம மெடிடேஷனை பற்றி வீடியோ போட்டாலும் அது வேறு வேறு ஒரு விதமான புரிதல் மாறி மாறி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், அறிவியல் தியானம் அப்படின்னு சொல்லிடுறேன். விஞ்ஞான தியானம் இது பேர். விஞ்ஞானத்தோட அதை புரிஞ்சிக்கிட்டு அதை என்ன இருக்கிறதுல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். விஞ்ஞானம் சரி, மெய்ஞான தியானமும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதை. சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த தியானம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய கேள்வி. தியானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், கற்றுக்க போயிருப்போம், நிறைய இடத்துல நிறைய செலவு செய்திருப்போம், நிறைய பண்ணியிருப்போம். ஸோ அவங்க கேட்ட தியானம் என்பது ஒரு விஷயம், பெரிய விஷயம் நினச்சிட்ருப்போம். சரி, இதை பற்றி பார்ப்போம். தியானம் என்பது ஒரு செயல் கிடையாது. அதை நீங்கள் பழகவும் முடியாது, நீங்கள் அதை செய்யவும் முடியாது. அந்த ஏன் அது தன்மையிலே நீங்கள் இருக்கலாம். அதாவது அது பேர் என்ன அப்படின்னா, அது தியானத்தன்மை. தியானத்தன்மையிலேயே நாம் இருக்க முடியும். அதில் தியானத்தன்மையிலேயே இருந்து அன்றாட வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். எல்லோரும் நினைக்கிறது போல் ஒரு ஆள் தியானம் என்ற அப்படியே இந்த செயலில் அப்படியே எதுவும் பண்ணாமல் அமைதியாக உட்கார்ந்து எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே தியானத்தன்மையிலே இருக்கிறான் அப்படின்னா, அவனால் போர் கூட சண்டை கூட அவனால் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன் முதலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம், தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும். தியானம் என்பது ஒருநிலைப்படுத்துவது இல்லை. தியானம் மனதை பயன்படுத்தாமல் இருப்பது தான் மெடிடேஷன். ஒருநிலைப்படுத்துவது கான்சன்ட்ரேஷன். மெடிடேஷன் அப்படின்னா மனசை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். ஸோ மனசை பயன்படுத்தாமல் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயங்கள் நமக்கு வரும். இப்போ மனசை ஒருநிலைப்படுத்த தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம, அப்போ தான் புரிஞ்சிக்க முடியாது என்னன்னு. மனசை ஒருநிலைப்படுத்துவதுனா சிந்தனை என்பது நாம் செய்யும் எல்லா செயல்களும் போல ஒரு செயல் தான். ஆனால் தியானம் அப்படின்னா எந்த செயலையும் செய்யாத ஒரு அமைதி நிலை. சுற்றி வரக்கூடிய அந்த சக்கரத்தின் ஒரு சுற்றாத ஒரு மையம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சீல் மாதிரி அந்த இடம், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும். அந்த இயக்கத்தையே இயங்காமல் ஒர்க் ஆகாமல் அப்படியே பண்ண வைக்கிறது தான் மெடிடேஷன். இதுதான் மெடிடேஷன் என்று சொல்லுவாங்க. அடுத்தது, மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது மனதை பலமாக்கும் அப்படின்னு ஒரு செயல். அதை வச்சு என்ன பண்ணலான்னா நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். செயலுக்கு பணம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது, இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியாக அது மூலமா வரும். ஆனால் அது வந்து கான்சன்ட்ரேஷன். இப்போ நிறைய இடத்துல நீங்கள் போயிருக்கீங்க, நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இங்கே வாங்க, எனக்கு இங்கே பணம் வரும், இது பண்ணி தருவோம், இதெல்லாம் வாங்க, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சில மெடிடேஷன்லாம் சொல்லிக் கொடுப்போம், அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணால் வரும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா, தியானத்தை சொல்லித்தரலை, அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா கான்சன்ட்ரேட்டருக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ முடியாத நல்ல வரும்போது உயர்ந்த இடத்துக்கு வரத்துக்காக அதை பயன்படுத்துறது. ஆனால் மனசை பயன்படுத்தினா பலம் கூடவே கூடாது. மனதை கடந்து செல்ல முடியும். மனதை ஒருநிலைப்படுத்துதல் மனமற்ற நிலையில் மனமற்ற நிலை அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுமே முக்கியமானது தான். ஆனால் மனமற்ற நிலையில் இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது காலங்காலமாக போகும்போது மனசை பயன்படுத்தி அதை மட்டுமே அந்த செயலை நம்ம செய்து பழகி அது மூலமா போனால் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். இல்லைன்னா அது நமக்கு பழக்கத்தில் வரவே வராது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நிறைய தடவை நம்ம தியானத்தன்மையில் நிறைய பல தடவை இருந்திருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம தியானத்தை பற்றி யாருக்கிட்டே கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தானாகவே வந்துடும். தானாகவே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், ரோட்டில் நம்ம நடந்து போகிறோம். ஒரு பைக்கோ கார் ஏதோ ஒன்று உங்களை மோதுவது போல் அப்படியே கிட்ட வந்து நிற்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் டப்புன்னு தப்பிச்சிட்டிங்க. அந்த வினாடி, அந்த நொடி பொழுது உங்கள் மனம் வேலை ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவே அப்படியே நின்று போயிடும், ஸ்தம்பிச்சு போயிடும். உடனடியாக செயலற்று நகர்ந்து அப்படியே ஓடி போயிடுவீங்க. நம்ம அந்த இடத்துல ஒன்று மனநிலையே ஓடாது, எந்த சிந்தனையும் எதுவுமே வரல, அப்படியே நிற்கும். மனம் பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறதுக்கு நேரமே இல்லை. திடீர்னு அங்கே ஒரு விழிப்பு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் டப்புன்னு. இவ்வளோ நேரம் உங்களுக்குள்ள
அந்த மன ஓட்டத்தோடு நடந்து வந்த அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மனமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுடுறோம். அப்போ தான் நம்மளை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு நல்லா திடீரென்று நல்லா தெரியும், எல்லா விஷயம் நமக்கு புரியும், அந்த காதுகளை எல்லாத்தையும் நம்மளை கேட்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து என்னென்னா மனசை நிற்கிற ஒரு இது தியானம், கான்சன்ட்ரேஷன் கிடையாது, தியானம். அந்த மெடிடேஷன் இருக்கக்கூடிய அந்த மனமற்ற நிலை நடந்த ஒரு அனுபவங்கள். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம குரூப்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் நிறைய சம்டைம். அப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா திடீரென்று நல்லா ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் வந்து நல்லா பயங்கரமாக சிரித்து பேசினே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அமைதியாகிடும். நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் கவனிச்சு நல்லா புரியும். தொடர்ச்சியாக வந்து அந்த சிரிப்பு அமைதியாக போயிட்டே இருந்து திடீர்னு அமைதியாகிடும். அது என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரம் மனசு கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வைக்கும். ஒரு சில வினாடிகள் வந்து அந்த மனம் வந்து எந்த எண்ணங்கள் எதுவுமே இருக்காது. இது நமக்கே தெரியாமல் நாம் செய்யக்கூடிய தியானம். இந்த தியானத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல தடவை அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தது இப்போ உதாரணம், இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும் நம்மளால். அது என்னென்ன புரிஞ்சுக்கிங்க பாருங்கள். இப்போ உதாரணம், ஒரு நம்ம எனக்கு வந்து இந்த ட்ரக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனல் இந்த மலை ஏறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய மலை கோயில் சார்ந்த சில மலைகள்லாம் போக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மலைகளை விட இந்த மலை ஏறுறதுக்குன்னா எப்படி, இந்த நம்ம இங்கே போகிற மாதிரி மலை கிடையாது. நம்ம வந்து என்ன மலை சதுரகிரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம லோக்கலாக சொல்லக்கூடிய மலைகள் கோயில் மலைகள்லாம் கிடையாது. நான் சொல்கிற மலைகள் அப்படியே செங்குத்தாக இருக்கும், மேலே இப்படி போகும், நின்றுட்டு அது மேலே ஏறதுக்கு நின்றுட்டே ஏற மாதிரி இருக்கும், நேராக போகும். அந்த மாதிரி ஏறக்கூடிய சாகச வீரர்கள்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் மலை ஏறுவாங்க. அந்த மலை ஏறும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சரி, மலை ஏறிட்டாங்க, அந்த மலை அந்த மலை உச்சிக்கு போயிட்டு எகிரி குதிப்பாங்க. அதாவது மேலே போய் மலை ஏறுறது மட்டும் கிடையாது, எகிரி குதிக்கிறது சொல்கிறேன். மலை உச்சிக்கு போய் அந்த எகிரி குச்சி அப்படியே பறந்து போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்போம். ஸோ அவங்க எதனால் பறக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நிலைக்கு போகும்போது ஒரு கணம் அவங்களுடைய மனம் நின்றுடும். அவங்க தியானத்தன்மையில் இருப்பாங்க. அது அந்த தியானம் தரக்கூடிய ஒரு பரவச நிலை. தியானம் அந்த தியானத்தை அந்த உச்ச நிலைக்கு போகும்போது தியானம் வந்து இயற்கையாக அந்த பரவச நிலை அது தரும். அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு சாகசத்தை நம்மளை தூண்ட வைக்கும் தானாகவே. அந்த நேரத்தில் தான் யாருமே உணர முடியாத சில பரவசமான சில செயல்களை நமக்கு வந்து அந்த பரவச நிலை நமக்கு தரும். ஆனால் இது அவர்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு மனமற்ற நிலை தான். மனமற்ற நிலை அப்படின்றது ஒரு பரவசம் சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த ஒரு நிலை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ வந்து பரவச நிலையில் நம்ம இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும். நம்மக்கிட்ட அதிகமான ஒரு பயங்கரமான ஒருவர்களாக நம்மளால் மாற முடியும் கூட. அடுத்த ஒரு உதாரணம், இதெல்லாம் படித்த சில விஷயங்கள் தான், உதாரணங்கள் தான். நம்ம வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலும் கூட, ஒரு மகிழ்ச்சியை விட நமக்கு துக்கம் சோகம் அடுத்தது தியானத்திற்கு மிகவும் ரொம்ப நெருங்கி இருக்குது. நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனசில் மேலோட்டமான மட்டுமே நம்ம வந்து வாழ்கிறோம். ஆனால் துக்கத்தில் இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே கடந்து போயிடுறோம். எவ்வளோக்கு துக்கம் அதிகமாக போக போக அவ்வளோக்கு நம்ம ஆழமாக உள்ளே போகிறோம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விழிப்போடு நம்ம கவனித்தோம் அப்படின்னா, எப்போதாவது நம்ம வந்து துக்கமாக இருந்தால் அந்த கணத்தில் அந்த நொடியில் கண்ணை மூடி அனுபவிக்க மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்குள்ள இறங்க மிக சிறப்பான ஒரு டைம் தான் அந்த டைம். யாராவது நம்ம லைஃப் நிறைய பிரச்சனைகள் அது இவ்வளோ டூ லோஸுக்கு இதெல்லாம் வந்து தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த நொடி பொழுது அந்த பிரச்சனை, ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கடந்து உள்ளே போகிறோம், மனசுக்குள்ளே ஆடமாக கடந்து உள்ளே போகிறோம். அப்போ கொஞ்சம் ஆழமாக இறங்கணும். அது என்ன ஆழமான என்ன இறங்கணும்னா, விழிப்போடு அந்த விழிப்பு நிலை இருந்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி இதை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது எக்ஸாம்பிள், நம்ம தியானம் வந்து எப்போவுமே தியானம் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, எந்த காலத்தில் இருக்கும், அதாவது கடந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம் எப்பவுமே நிகழ்காலத்தில் தான் எப்பவுமே இருக்கும். நம்மளை விட
விலங்குகள் பறவைகள் அதிகமான தியானத்தன் மேலே எப்பவுமே வாழ்ந்துட்டுருக்குங்க. எல்லாமே எல்லா கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து தியானத்தன் மேலே தான் வாழுதுங்க. அவங்க எல்லாமே நமக்கு அதுக்கும் வித்தியாசம்னா, அது தன்மையில் நிறுத்தி அதை உணரவே முடியாது, ஆனால் மனிதனால் அது முடியும். அதுங்களால் உணர முடியாது தன் தியானத்தன்மையில் இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் மனுஷனால் மட்டும்தான் அது முடியும். அது ஒரு விலங்கு எப்போதும் தன்னை சுற்றியுள்ள விஷயத்தை மட்டுமே கவனமாக உற்று நோக்கி, ஒரு எந்த காலத்தையும், அதாவது கடந்த காலம் போகாது எதிர்காலம் போகாமல் நிகழ்காலத்தையே அதுங்க வாழுதுங்க. அதனால் அதுங்க தியானத்தன்மையிலேயே வாழ்ந்துட்டுருக்குங்க. உதாரணம், வேற ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள், இன்னும் போக போக அந்த உதாரணத்தோடு நம்ம போகும்போது அதை பற்றி முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நம்ம நடந்து போகிறோம். ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு ஆள், ஒரு கெட்டவன் ஒரு கத்தியத்து நம்ம கொத்த வரான் வச்சுக்கலாம். அது எப்போது வேண்டாலும் நம்ம வந்து பாய்வதற்கு நம்ம தயாராக அவன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக நம்ம இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. அந்த எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு அந்த மாதிரி உணர்வை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நெல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நெல்ல விழிப்பு வந்து எப்படி இருக்கும், சாதாரண நிலையில் இருக்கிறத விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அந்த விழிப்பு நிலை, ரொம்ப அவேர்னஸ், அதுதான் தியான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்த நிலையை தான் ஓஷோவும் அங்கீகரிக்கிறார். ஓஷோவும் இந்த நிலையெல்லாம் வாழ்ந்தாரும் கூட, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கு அவருக்கு முன்னாடி நிறைய பேர், எப்படின்னா நம்ம ரமண மகரிஷி, புத்தர், இந்த மாதிரி எவ்வளோ சித்தர்கள், யாரெல்லாம் உயர்ந்த நிலை இருந்தாங்களோ, இவங்க எல்லாருமே அந்த ஒரு விழிப்பு நிலைக்குள்ளே தான் வாழ்ந்தாங்க கூட. நம்ம ஜப்பானில் வந்து போர் வீரர்கள், இந்த வீரர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து கத்தி சண்டை ஃபைட் வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் மீன்ஸ் அது கத்தியை வச்சு ஃபைட் பண்ணது ஒரு தற்காப்பு கலை கூட. அந்த கலையை ஆக்சுவலி அந்த கலையை உருவாக்கினது யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் உருவாக்கணும் அப்படின்னா, மங்க்ஸ். ஸோ மெடிடேஷன் பண்ணக்கூடிய, ஆமாம், ஒரு துறவிக்கு எதுக்கியா கத்தி சண்டை போட்டு அவங்களை கத்தி சண்டை கத்தி என்ன போகிறான், அதாவது மனதை நிறுத்தக்கூடிய செய்ய விரும்புறதுக்காக துறவிகளுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். அது ஏன் அப்படின்னா, தியானம் பழக வந்த அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கத்தி சண்டை பழகி, அவங்களுக்கு கத்தியை கொடுத்து பழக அடிக்க வச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இது ஏன்னா, உடலுக்குள்ளே எப்போ வேணுமானாலும் கத்தி வந்து ஒருத்தன் வரா அப்படின்னு பட்டு நம்ம கவனிக்கல அப்படின்னா, ஒருத்தன் குத்தத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அதை அந்த நிலை, அந்த சிந்தனைக்கு எல்லாம் வேலை கொடுக்குற அந்த ஒரு நொடி பொழுது என்னென்னா, அவனுக்கு அந்த விழிப்பை தர்றதுக்கு தான் அந்த கத்தி சண்டையை உருவாக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே. ஏன்னா அந்த விழிப்பு நிலையை உத்து கவனிக்கிற அந்த நிலைக்காக தான் அந்த கத்தி சண்டையை உருவாக்குனாங்க நம்முடைய குருமார்கள். எதுக்கு, தியானம் நிலைக்காக, உச்ச நிலைகளுக்காக அது உருவாக்கப்பட்டுச்சு. சரி, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் சரி, இப்போ நம்ம வந்து தியானத்தை பற்றி எப்படி நம்ம கற்றுக்கலாம், நம்ம பண்ணலாம், ஈஸியாக அப்படி பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அவ்வளோதான். விழிப்பு நிலை அவ்வளோதான், வேறு எந்த நிலைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நிறைய விதங்கள், அடுத்தடுத்த எக்ஸாம் அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் எக்கச்சக்கவன், அதெல்லாம் செகண்ட் எல்லாம் இருந்துட்டு போட்டோம். பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு அது ஒரு தன்மை, அது ஒரு நிலை, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு லென்த், என்ன சொல்லலான்னா ஒரு ஒரு நுணுக்கம். இப்போ உதாரணம், ஸ்விம்மிங் நம்ம பண்ணுறோம். ஸ்விம்மிங் எப்படி பண்ணுறோம், கொஞ்சமாக புதுசாக எப்படி ஒரு நீச்சல் கற்றுக்கிறது எப்படி அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிங்க. அது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி கற்றுக்குறோமோ அதே தான் தியானமும். அதே ப்ராசஸில் நம்ம பண்ண ஆரம்பித்தா தியானம் தன்னால் வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உங்களை ரொம்ப கவனித்து, அந்த கவனிக்கிறத ரொம்ப தயாராக இருங்க. உங்களுக்குள்ளே வரும் எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி இருந்து கவனிக்க தயாராகுங்க. பிஸி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எப்படி கவனிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பெரிய ரோடு, உங்கள் ஏரியாவிலே ரொம்ப பெரிய ரோடு எதுவோ அந்த ரோடை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த பிஸியாக இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் அது பக்கத்தில் ஓரமாக போய் இது போய் நின்று பாருங்கள். அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்குள்ளே போய் நீங்கள் போய் அந்த கவனிப்பு நிலையில் உட்காந்து பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, அங்கே போய் நின்று வாகனங்கள் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. அந்த ஓரமாக போய் நில்லுங்க. தனியாக அந்த இடத்துல நின்று கண்ணை மூடி, இல்லை கண்ணை திறந்து அந்த இடத்த ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் அந்த கவனிப்பு அந்த இடத்துல இருக்க சத்தம், அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ரொம்ப ஆழமாக கவனித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மூணாவது ஆளாக இருந்து அதெல்லாம் கவனிக்கிறீங்க. அதே போன்று உங்களை அந்த ரோட்டில் போகிற வண்டி போயிட்டு வர்ற மாதிரி உங்களை நீங்கள் கவனிக்கணும். அதுதான் சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது.
நீங்கள் அங்கே வண்டியில் போய் வண்டி சத்தத்தோடு நீங்களும் போயிடக்கூடாது. வண்டி போகிறது இந்த கார் அந்த கார் அது கூட பேசிக்கிட்டு போயிடக்கூடாது. இந்த பிஎன்டபிள்யூ கார் அந்த கார் இந்த கார் யோசிச்சுலாம் போயிடக்கூடாது. அப்படியே இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் அது பின்னாடி, அவ்வளோதான். அதான் அதை விழிப்போட பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும்? மனசு அதோட இணைகிறத கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து மூன்றாவது ஆள் நிற்கிற மாதிரி ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும். உதாரணம், நீங்கள் ஒரு சிந்தனையை கவனித்தால் சில விஷயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எண்ணங்கள் என்பது ஒரு தாட் ப்ராசஸ் என்பது ரயில்வே ஒரு ரயில்வே ஒரு ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் போகிறதுக்குமாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஓட்டம் கிடையாது. சாலையில் செல்லும் காரை போல் ஒரு குட்டி சின்ன ஒரு வண்டி மாதிரி ஒரு அதற்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய ஒரு சில செயல் போல் சிந்தனை எப்போதும் மூடி கிடக்குது, சிந்தனையை தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்குது, அது நிற்கவே நிற்காது. அந்த இடத்துல நீங்கள் கவனிப்பை விழிப்புணர்வை அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா போதும். இப்போ நான் என்ன சொன்னனோ, ஸோ இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. சரி, எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமும் சொல்லலாம். என்னென்னா ஒரு நம்ம அதே மாதிரி ரோட்டில் போகிறோம், அந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து வாகனங்கள்லாம் போயிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க, அந்த வாகனங்கள் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குல்ல, அதில் ஸ்பேஸை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் அதை ஒரு ஒரு வண்டியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது அதுக்கிட்ட பேசக்கூடாது, அது ஜஸ்ட்டு கவனிக்கணும். அதை அதை கவனிக்க கவனிக்க என்னென்னா நம்முடைய விழிப்புணர்வு இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி போகுது, எந்த ஆங்கிளில் போகுது, எல்லாத்தையும் கவனிக்க கவனிக்க மனசுக்குள்ளே உத்து கவனிக்க கவனிக்க நமக்கு என்ன ஒன்று ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் ஒரு வெற்றிடம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நிலைக்குள்ளவே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் நம்ம மெடிடேஷனும் பண்ண போகிறோம். தியானம் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, ஒரு விழிப்பு நிலை. எத்தனை சதவீதம் விழிப்போடு நம்ம இருக்கிறோமோ அத்தனை சதவீதம் மனம் குறைந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். 10% நம்ம விழிப்போடு இருந்தால் 90% மனம் இருக்கும். 90% விழிப்போடு இருந்தால் 10% தான் மனம் இயங்கும். 100% விழிப்போடு இருக்க முடிந்தால் அங்கே மனம் இருப்பதில்லை. அதுவே தியான நிலையில் உயர்ந்த ஒரு மகான்களாக இருப்பீங்க, ஒரு ஞானியாக இருப்பீங்க, அந்த நிலை தான் அது. நம்ம அன்றாடம் டெய்லி ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு செயலையும் சாப்பிடும்போது, குளிக்கும்போது, நடக்கும்போது, வரும்போது, பேகை தூக்கும்போது, கடைக்கு போகும்போது, என்ன என்ன ஷாப்பிங் பண்ணும்போது, எல்லாம் எல்லாத்தையும் விழிப்போட செய்ய ஆரம்பிங்க. அதுதான் மெடிடேஷன். இதுதான் மெடிடேஷன், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே வந்து ஓஷோ தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் தான் நான் படித்தது சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு மெடிடேஷனை வந்து ஏன் நம்ம மெடிடேஷன் பண்ணணும், ஒரு கேள்வி வருதுல, நான் ஏன்டா மெடிடேஷன் பண்ணணும், நான் மெடிடேஷன் பண்ணி என்ன கிடைக்க போதேன்னா எனக்கு என்ன? அப்போ தியானம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலையை வெளியே கொண்டு வரும், அவ்வளோதான். நமக்குள்ளே உண்மையான ஒரு சுயம் அந்த உள்ளே இருக்க நமக்குள்ளே, அது எவ்வளோ தூரம் வெளி அதுலேருந்து வெளியே வந்து நம்ம இருக்கிறோமோ அப்போ தியானத்தின் மூலம்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மை நாமே உணரணும், தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா விழிப்பு நிலை இருந்தால் போதும், இவ்வளோ தான் தியானம். இதை நம்ம தெரியாததுனால நிறைய இடத்துல எங்கெங்கேயோ சுற்றி புத்தி அங்கே எங்கே பயங்கரமான ஏதோ அலைஞ்சி 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 பார்த்துட்ருக்கோம். இதை கற்றுக்கிறதுக்காக நம்ம எங்கெங்கேயோ செலவு பண்ணி செலவு என்பது பணம் கூட பெரிய விஷயம் இல்லை, உங்கள் நேரம் தான் பணத்தை விட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது எது அப்படின்னா உங்களுடைய நேரம். அந்த நேரத்தையும் நம்ம வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதெல்லாம் போய் அங்கே குத்தி சுற்றி தான் கற்றுக்கலாம், அதை கற்றுக்கணும்னு போய் தியானத்தை கற்றுக்க தேடி தேடி போகிறோம். சிம்பிள், மனமற்ற நிலை தான் ரொம்ப பெரிய நிலை. நீங்கள் எந்த மெடிடேஷன் கற்றுக்க போனாலும் சரி, அவங்க சுற்றி சுற்றி கடைசியாக கொண்டு போய் விடுற இடம் அது என்னென்னா மனம் அந்த விழிப்பு நிலைக்கு தான் எடுத்து விடுவாங்க. அதை தவிர வேறு தியானத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஷாம்பை முத்ராவாக இருந்தாலும் சரி, இந்த முத்ராவாக இருந்தாலும் சரி, அந்த முத்ராவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட என்ன மாதிரி மெடிடேஷன், அதாவது ஒரு ஏலியனே வந்து ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்து போனால் கூட அந்த மெடிடேஷனில் கடைசியாக முடிவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை தான் இருக்கும். ஏன்னா அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. மனிதனுடைய மனசை வந்து அந்த தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கு வர வழி எதுவுமே இல்லை, இது மட்டும்தான். ஸோ எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க முயற்சி பண்ணுங்கள். எல்லா செயல்களும் விழிப்பு நிலையில் இருங்கள், தியானமாக இருங்கள், தியானியாக மாறுங்கள். ஒவ்வொரு நொடியும் தியானம் உங்களோடு வாழ வாழ, மனசிலிருந்து பிரிஞ்சு வாழ வாழ,
அபரிவிதமான ஆற்றல் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். பயங்கரமான ஆற்றல், அதெல்லாம் சொல்லி அடங்க வாய்ப்பில்லை. ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்முடைய இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பற்றி சுயத்தை பற்றி இருந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா நோக்கத்துக்கு காரண காரியங்கள் எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் பிரச்சனையை ஒரு எக்கச்சக்க பிரச்சனை வந்தால் எல்லாருக்கிட்டையும் போய் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணு, எவனோ தருப்பானா சால்வ் பண்ணுவா பண்ணுவான் கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் எவனும் கிடையாது. ஒரே வழி, நீங்கள் தியானம் அந்த மனசுலேருந்து ஒதுக்கி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குரிய சொல்யூஷன் உங்களுக்குள்ளே தேடி வரும், உங்கள் கிட்டே வந்து சேரும். எல்லாத்தையும் சீரும் சிறுப்பமாக செய்து முடிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவையான மொத்த திறமையும் எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துடும். எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஸோ தியானம் என்பது இவ்வளோதான். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். எப்போதும் தியானம் செய்யுங்கள், தியானமாக இருங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். நன்றி.